வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங்கோட ஒன் யூஐ 3.1 கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன் யூஐ 3.1 கேமரா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டாக கேலக்ஸி எஃப் சீரீஸ், எம் சீரீஸ், ஏ சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேமரா மோட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து 3 different டாகல்ஸ் இருக்கும். இந்த டாகல் வச்சு அல்ட்ராவைட் ஷாட், அப்புறம் வந்து நார்மல் ஷாட், இது போக வந்து டெலிஃபோட்டோ ஷாட்டும் வந்து எடுக்க முடியும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ராவைட் ஷாட் வந்து ஆக்சஸ் ஆகும். இது வந்து நார்மல் ஷாட், இது வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோட்டோ ஷாட். இது போக வந்து 4x ஜூம், 10x ஜூம்க்கும் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சக்ரா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீன் ஆப்டிமைசர் வந்து ஆன் ஆயிரும். இது வந்து ஏஐ மூலமாக வந்து டிடெக்ட் பண்ணி வந்து சீனை வந்து கொஞ்சம் பெட்டர் இமேஜ் கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா மோஷன் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 seconds நீங்கள் ஒரு இமேஜ் கேப்சர் பார்க்கும்போது 3 seconds வீடியோ வந்து சேர்த்து வந்து கேப்சர் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமர் மோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாத்திர ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ளாஷும் நீங்கள் வேணால் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். கேமரா செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸ்கீன் ஆப்டிமைசர் நீங்கள் வேணால் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஷார்ட் சஜஷன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 shutter பட்டன் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஷட்டர் பட்டன் வச்சு நீங்கள் பர்ஸ்ட் எடுக்கணுமா இல்லை ஜிஃப்ட் எடுக்கணுமா அப்படின்னு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை எஃபிஷியன்சி வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது H.265 ஃபார்மெட்டில் வந்து இப்போ வீடியோ வந்து சேவ் ஆகும். வீடியோ ஸ்டெபிலைசேஷன் டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோ HDR, அப்புறம் கிரிட் லைன்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த கேமராவில் மெயினாக பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லொக்கேஷன் டேக் ஆஃப் பண்ணி வச்சா நிறைய ஃப்ரீக்வெண்ட் பாப்அப்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சாம்சங் இதை டர்ன் ஆன் பண்ணுங்கள், டர்ன் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ப்ரோ மோட் இல்லை ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து ஸ்லோ மோஷன் வந்து கீழே வந்து மெனுவில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்லோ மோஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ சாம்சங் வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்க மோட் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் டேக். இந்த மோடில் வந்து நீங்கள் ஷட்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து இமேஜ் கேப்சர் ஆகும். அப்புறம் வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து கேப்சர் ஆகும். வீடியோ மோட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே இருக்க டாகல் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் அல்ட்ரா ஒயிட், மெயின் சென்சர், அப்புறம் டெலிஃபோட்டோ சென்சரில் வந்து சுவிச் பண்ணிக்கலாம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து சுவிச் பண்ணலாம். அப்புறம் இந்த ஹேண்ட் ஷேக் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டடி மோட் வந்து டேர்ன் ஆன் ஆயிரும். நீங்கள் வச்சுருக்க ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்து உங்களுக்கு வந்து வேரியஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து கேலக்ஸி F62, இதில் வந்து USD 30 FPS ஆப்ஷன் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மிச்ச எல்லா கேமரா மோட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மோர் ஆப்ஷனில் தான் வந்து ஹைட் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஆர் டூடில், ப்ரோ மோட், பேனரோமா அப்படின்னு வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோ மோட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ப்ரோ மோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் மாற்றிக்கலாம், ஐஎஸ்ஓ மாற்றிக்கலாம், உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இமேஜை கஸ்டமைஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டரிங் ஆப்ஷன்ஸ் வந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட் மூலமாக உங்களுக்கு வந்து ப்ளர் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போது சாம்பிளுக்கு நான் வந்து போர்ட்ரேட்டில் மோடில் நான் எடுத்து ஒரு ஃபோட்டோ வந்து காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளர் வந்து போஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா வந்து நான் போர்ட்ரேட் மோடில் எடுத்த இமேஜ். இப்போ வந்து சேஞ்ச் பேக்ரவுண்ட் ப்ளர் அப்படின்னு வந்து ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டென்சிட்டியும் வந்து மாற்றிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து போஸ்டில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து நீங்கள் போர்ட்ரேட் மோடில் கேப்சர் பண்ணுற இமேஜை வந்து போஸ்ட் ப்ராசஸிங்கில் வந்து மாற்றிக்கலாம். சாம்சங் பார்த்திங்கன்னா நிறையா ஃபோன்ஸில் இப்போ போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. போர்ட்ரேட் வீடியோங்கிறது பேசிக்காக வந்து பேக்ரவுண்ட் ப்ளர் வந்து பண்ணுறாங்க. இதோட சாம்பிள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் சில ப்ளர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், அப்புறம் வந்து சில எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது இன்டென்சிட்டியும் நீங்கள் வந்து டாகல் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் மோட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து 120 FPSல வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க.
இது போக வந்து இப்போ நிறையா ஃபோன்ஸில் சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்லோ மோஷனில் வந்து 960 FPS வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைப்பர்லாப்ஸ் மோட் இருக்குது, அதுக்கடுத்து வந்து மேக்ரோ மோட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் டூடல்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏஆர் டூடல் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஃபன் எஃபெக்ட்ஸ் வந்து உங்கள் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஏஆர் டூடல்ஸ். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக நைட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நைட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ராவைட் அப்புறம் வந்து நார்மல் சென்சார் ரெண்டுத்துக்கும் வந்து நைட் மோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது சில நைட் மோட் சாம்பிள்ஸ். நீங்கள் நைட் மோடில் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஃபோனை வந்து 2-3 seconds வந்து ஸ்டேபிளாக ஹோல்ட் பண்ணுங்கள், அப்போனா கொஞ்சம் நல்ல இமேஜே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த சென்டரில் இருக்க டாட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஷார்ட் சஜஷன்ஸ் கொடுக்குற டாட். ஸோ வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் ஃப்ரேமிங்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்றது நீங்கள் வச்சு இது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் வியூவில் இருக்க கேமரா ஃபீச்சர்ஸ். நான் காமிச்ச எல்லா சாம்பிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி F62 எடுத்த சாம்பிள்ஸ். சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது, இமேஜ் குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது. ஓவராலாக சாம்சங் வந்து கேமரா வந்து பயங்கரமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி வந்து கன்னியூ பண்ணணும்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம சேனல் டெடிக்கேட்டாக வந்து சாம்சங் கேலக்ஸி F62 கேமரா ரிவ்யூ வந்து வரும். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.